எஸ் டைக்கு பாய் சொல்லுங்க. விஐபி ஹேர் கலர் ஷாம்பூக்கு மாறுங்க. நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசம் நீண்ட காலமாக பேசப்பட்டு வரும் ஒன்று. விஜய்க்கு இருக்கும் அரசியல் ஆசை அவரது எல்லா திரைப்படங்களிலும் ஏதாவது ஒரு இடத்தில் வசனமாகவோ அல்லது காட்சிகளாகவோ இடம்பெறும். தற்போது அரசியல் மீதான ஈடுபாட்டை தீவிரமாக வெளிப்படுத்தி வருகிறார் விஜய். சமீபத்தில் நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தல் மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் விஜய் மக்கள் இயக்கத்தினர் போட்டியிட்டு குறிப்பிடத்தகுந்த அளவிற்கு வெற்றி பெற்றார்கள். இது விஜயின் அரசியல் பிரவேசத்திற்கான முன்னோட்டமாகவே பார்க்கப்பட்டது. இந்நிலையில்தான் பீஸ்ட் திரைப்படத்தில் விஜய் பேசும் வசனங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. படத்தின் கதைப்படி ஷாப்பிங் மாலில் பொதுமக்களை பிணை கைதிகளாக தீவிரவாதிகள் பிடித்து வைத்திருப்பார்கள். அவர்களிடமிருந்து பொதுமக்களை காப்பாற்றுவதுதான் கதை. தீவிரவாதிகளுடன் விஜய் பேச்சுவார்த்தை நடத்தும் போது அவர்களுடன் ஹிந்தியில் பேசி கடுப்பான விஜய், உனக்கு வேணும்னா தமிழ் கத்துக்கிட்டு வா, எல்லா தடவையும் ஹிந்தியை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்க முடியாது என்று கூறுவார். இந்த வசனம் சமீபத்தில் நடக்கும் நிகழ்வுகள் மீது விஜயின் நிலைப்பாட்டை காட்டுவது போன்று இருக்கிறது. அலுவல் மொழியான ஹிந்தியை நாட்டின் ஒருமைப்பாட்டின் முக்கிய அங்கமாக மாற்றுவதற்கான நேரம் வந்துவிட்டது. வெவ்வேறு மொழிகளை பேசும் மாநில மக்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளும் போது அது இந்தியாவின் மொழியில் இருக்க வேண்டும் என்று அமைச்சர் அமித்ஷா சமீபத்தில் பேசியிருந்தார். அதற்கு அரசியல் கட்சியினர் தமிழ் திரைத்துறையினர் எதிர்வினையாற்றி வருகிறார்கள். தமிழ்தான் இணைப்பு மொழி என்று இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் கூறியிருந்தார். அனிருத், சிம்பு ஆகியோர் தமிழால் இணைவோம் என்று தமிழுக்கு ஆதரவு தெரிவித்தார்கள். இந்நிலையில்தான் தமிழ்நாட்டில் ஹிந்தி எல்லாம் பேச முடியாது, தேவையென்றால் நீங்கள் தமிழ் கற்றுக்கொள்ளுங்கள் என்பது போன்று பீஸ்ட் படத்தில் விஜய் பேசியுள்ளார். அது மட்டுமல்லாமல் மத்திய அமைச்சருடன் விஜய் பேசும் காட்சியில் பிரதமர் என்ன முடிவு பண்ணியிருக்கார்னா என்று மத்திய அமைச்சர் கூற, அவர் என்ன வேணா முடிவு பண்ணட்டும், நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் என்று கூறுவார் விஜய். கடந்த தேர்தலின் போது நடிகர் விஜயை சந்தித்திருந்தார் பிரதமர் மோடி. நடிகர் விஜய் பாஜகவுக்கு ஆதரவளிக்க போகிறார் என்று அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது. இந்நிலையில்தான் பிரதமரின் முடிவுக்கு எதிராக விஜயே தன்னிச்சையாக முடிவெடுப்பார் என்பது போன்று காட்சி வைக்கப்பட்டுள்ளது. அதோடு விஜய் பேசும் மற்றொரு வசனம் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. உங்களை நம்பிதான் கால் வைக்கிறேன், என்னையும் கவுத்துறாதீங்க என்று விஜய் பேசும் வசனம்தான் அது. ஏற்கனவே ரசிகர்களை நம்பி தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பித்த ஒருவர் தற்போது கட்சி இருக்கும் இடமே தெரியாத அளவிற்கு சென்றுள்ளார். ஆரம்பத்தில் கூட்டமாக இணைந்த அவரது ரசிகர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் பின்னாளில் மொத்தமாக கட்சியிலிருந்து வெளியேறிவிட்டார்கள். விஜய் ரசிகர்களும் விஜய் அரசியலுக்கு வர வேண்டும் என்று நீண்ட நாட்களாக பேசி வருகிறார்கள். விஜயும் அந்த ஆசையில்தான் இருக்கிறார் என்றே தெரிகிறது. அதனால்தான் உங்களை நம்பிதான் கால் வைக்கிறேன், என்னையும் கவுத்துறாதீங்க என்று வசனம் பேசியுள்ளார். இதனால் விஜயின் அரசியல் வருகை ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது என்று மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள் ரசிகர்கள். எஸ் டைக்கு பாய் சொல்லுங்க. விஐபி ஹேர் கலர் ஷாம்பூக்கு மாறுங்க.